அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்திருந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட் வேக்கன்சி எவ்வளவு, ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் இந்த செஷனில், ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலோட 2023க்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ போன 2022 வேகன்சி நீங்க பார்த்திருப்பீங்க, ஓகேங்களா, 37000 வேகன்சி. பட் இந்த டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 வேகன்சி. ஸோ எப்பவுமே ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், இல்லை எம்டிஎஸ் ஆகட்டும், அதில் எல்லாத்துலேயுமே போன இயற்கு 2022 வேகன்சியில் தான் இந்த 37000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. 2021 ஆகட்டும், 2020 ஆகட்டும், 19 அப்ராக்சிமேட்டாக 7500 8000 9000 அந்த மாதிரி தான் வேகன்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 10-18 தான், ஓகே. ஸோ இதோட இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த சான்சஸ் கிடையாது. இன்மே இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 10K ஒரு 10000 வேகன்சி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/4/2023 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 5வது மாதம் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ண லேட் பண்ணாதீங்க. பிஃபோர் 1 வீக் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்து உங்களுக்கு ரொம்ப சர்வர் டவுனாக இருக்குது, நிறையா பேர் இஷ்யூவை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான டேட், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, இல்லை நேம்லையோ இல்லை ஸ்பெல் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா, ஒன் டே மட்டும் உங்களுக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்ஷன் பண்ணுற ஒன் டே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/5/2023 8/5/2023 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம எக்ஸாமோட கேலண்டர் பார்த்துருப்போம், எஸ்எஸ்சியோடது 10-18 ஸ்கெடியூல்ட் ஆன் டயர் 1. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா July 14 சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஜூலை மாதம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கிட்டிருந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 2022 நோட்டிஃபிகேஷனில் டிசம்பரில் எக்ஸாம்ஸ் வந்து, டயர் 1 டிசம்பர்ஸில் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்களுக்கு, பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் டயர் 2 வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் 100 நாள், ஒரு 3 மாதம் தான் மினிமம் இருக்கும். ஒரு ஜூலை அப்படிங்கும்போது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு டயர் 2 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அக்டோபர் செப்டம்பர் அல்லது நவம்பரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுமே இருக்குது. கெஜட்டட் குரூப் பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போஸ்ட். ஏஜ் லிமிட்டுமே பார்த்துங்கோ, இது அன்ரிசர்வ்டு, 18-30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஆகட்டும், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓபிசி ஆகட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 36 போஸ்டிங் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒரு 36 போஸ்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலு கீழே 36 போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற வர போஸ்டிங்க்கு சில போஸ்டிங்க்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும், ஹைட் வெயிட் அதெல்லாம் பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதோட பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்கேருந்து எது வரைக்கும், ஸோ 18-27 வயசுக்கான, ஸோ இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்டிவான உங்களுக்கு இதுவுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆடிட்டுறாங்கன்னா 18-27 வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி வந்து அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரியான போஸ்டிங். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் வந்து போஸ்ட் வைஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ப்ளஸ் 5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ஓபிசி இருந்தீங்கன்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டாக இருக்கலாம், பிடபிள்யூடி ஓபிசி எஸ்சி எஸ்டி அவங்க எல்லாத்துக்குமே 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ப்ளஸ்லேருந்து. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் நிறையா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா
எதில் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-30 வயசு வரைக்கும் இருக்கிற போஸ்டிங்கில் தான் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கீங்க, 2-8-93 1-8-2005 நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல மேக்ஸிமம் போஸ்ட் வந்து 18-30 தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் போஸ்ட், ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அன்ரிசர்வ்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2-8-90 1-8-2005 வரைக்கும், எஸ்சிஎஸ்டி இருந்தால் 1-8-1988 1-8-2005 வரைக்கும் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பியர் த இந்த ஃபைனல் இயர் கிராஜுவேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபைனல் மெரிட்லி ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களோட கிராஜுவேஷனோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1-8-2003 உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆபீஸாக நிறைய பேர்த்துக்கு ஜூன் ஜூலையிலேயே வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஆபீஸாக தெரியும் ஜூன் ஜூலையிலேயே வந்துடும், 1-8-2023 உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்தது அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சிஜிஎல் எக்ஸாம் ஃபைனல் இயர் எக்ஸாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்குவோம். சில போஸ்டிங்க்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிச்சிடலாம். பிகாம் படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், இல்லை வந்து அப்புறம் பிசிஏ படிச்சிருக்கேன், என்ன பிகாம் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருந்தாலும் சரி நிறையா போஸ்டிங், மேஜர் ஆஃப் த போஸ்டிங்க்கு எனி டிகிரி, அதை தான் கேட்டிருக்காங்க, எனி பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிச்சிருந்தா போதும். சில போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ வந்து மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் ஓகேங்களா. மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் அட்லீஸ்ட் 60% ஆஃப் த மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டூவில் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம், அதில் ஒரு சப்ஜெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு சாப்டராக அதில் ஒரு பாடமாக உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும். ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் த டிகிரி லெவலில் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும். நீங்கள் ப்ளஸ் டூவில் நீங்கள் அதை எடுக்கலைனாலும் கூட ப்ளஸ் டூவில் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இருந்து நீங்கள் டிகிரி படிக்கும்போது உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் செமஸ்டர் படிச்சிருப்பீங்களா அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர் இன்வெஸ்டிகேட்டர் கிராஜுவேட் கிரேட் 2 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டாக வந்து 3 லாஸ்ட் அதாவது கிராஜுவேஷன் இயர் இருக்கும்ல அந்த இயரில் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிளியரா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி, எக்ஸாம் ஃபீஸ் பற்றி நம்ம தெரியும் என்ன. இப்போ வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ. அதுவே பார்த்தீங்கன்னா உமன் எஸ்சிஎஸ்டியாக இருக்கணும், நீங்கள் எல்லா கேட்டகரியில் இருக்கிற உமன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியாகவோ இல்லை அன்ரிசர்வ்டாகவோ எம்பிசியாகவோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் இருக்கிற மேல் கேண்டிடேட் ஓகேங்களா. ஸோ மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். இதுவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணும்போது இப்போ சிஜிஎல்ஓ சிஹெச்எஸ்எல்ஓ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல ப்ரௌசிங் கடையில் போய் கொடுத்து நீங்கள் வந்து ப்ராப்பராக இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்களே பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் நம்மளுக்குலையுமே பார்த்தீங்கன்னா அடுத்து ஹவு டு அப்ளை த எஸ்எஸ்சி சிஜிஎல்ங்கிற ஒரு வீடியோவுமே போடுவோம் இல்லை, அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறது டிலே பண்ணாதீங்க, டேட் இருக்குன்னு ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வீடியோஸ்லையுமே எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம், மெயின் திங் என்ன அப்படின்னா இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆகட்டும் சிஹெச்எஸ்எல் ஆகட்டும் ஸோ இதில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தமிழில் அது இந்த வருஷம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இனி வரும் காலங்களில் எம்டிஎஸ் எக்ஸாம் தமிழில் தான் இருக்க போது, சிஜிஎல் சிஹெச்எஸ்எலோட எக்ஸாம்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்க போது, இதில் தமிழில் வராது இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்க போது, எம்சிக்யூவாக இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸையும் நம்ம அடுத்து பார்ப்போம் கிளியரா. ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டயர் 1 டயர் 2 ரெண்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சிஜிஎல் 2022 டயர் 1 டயர் 2 தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் 2022 தான் உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்ன் மாற்றிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டயர் 1 டயர் 2 டயர் 3 வரைக்கும் இருந்தது ஓகேங்களா. ஸோ இப்போது ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் த டயர் 1 பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனாக இருக்க போது. ஸோ ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்,
கம்ப்யூட்டர் அப்படின்ற மூணு, அதாவது இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷன்ஸ் ஓகேங்களா, காம்ப்ரிகேன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு செஷனாக இருக்க போது, ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் இருக்க போது, டோட்டலாக 100 கொஷின் இருக்க போது, ஒரு கொஷினுக்கு 2 மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, எவ்வளோ சார் நெகட்டிவ் மார்க்னா 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓகேங்களா. தெரிஞ்ச கொஷின் மட்டும்தான் அட்டன் பண்ணும். இது வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான், இதை நாட் கன்சிடர் டு த உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதும், அப்போ உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் மார்க்ஸ் நீங்க எதுல இருந்து எடுப்பாங்க, கட் ஆஃப் எதுல இருந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டயர் 2ல நடக்கிற எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் அவுட்ஸ் தான் உங்களுக்கு போஸ்டிங்குமே அலாட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுல வந்து ஜஸ்ட் பார்டர்ல பாஸ் பண்ணா கூட போதும், நீங்க டயர் 2ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் இருக்கும். ஸோ டயர் 2டோ சிலபஸ் பார்ப்போம். டயர் 2ல பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 வரைக்கும் இருக்கு. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் எழுதுவாங்க. பேப்பர் 1 எழுதினாலே போதும், நிறைய போஸ்டிங் இதில் தான் இருக்கும். பேப்பர் 2 பேப்பர் 3மே சில போஸ்டிங் மட்டும், ஒரு சில போஸ்டிங் மட்டும் இருக்கும், அதையுமே நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பேப்பர் 1ல செஷன் 1 செஷன் 2னு ரெண்டு செஷன் இருக்கு. இந்த செஷன் 1ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2னு இருக்கு. இந்த செக்ஷன் 1ல பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். ஒரு ஒரு மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின், ஒரு கொஷினுக்கும் 3 மார்க், ஒரு கொஷினுக்கு 3 மார்க் மொத்தம். இதில் ஒரு 30, இதில் ஒரு 30, 60 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், மொத்தம் டோட்டலாக 180 மார்க். இந்த மேக்ஸ் ரீசனிங்க்கு மட்டும் 1 ஹவர் எக்ஸாமோட டைம், கிளியரா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் 1லேயே செக்ஷன் 2னு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மாடுலே 1 மாடுலே 2னு இருக்கு. அதில் இங்கிலீஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இங்கிலீஷில் 45 கொஷின் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் நல்லா யார் படிக்கிறாங்களோ அவங்க அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலீஷில் மட்டும் 45 கொஷின், ஜிகேயில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின், மொத்தம் டோட்டலாக இந்த செஷன் 2ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா 70 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க், டோட்டலாக 210 மார்க். மொத்தம் 180 மார்க் ப்ளஸ் ஒரு 210 மார்க், டோட்டலாக 390 மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் 390 மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலைசேஷனுமே இருக்கும், பட் டயர் 1ல தான் நார்மலைசேஷன் இருக்கும். டயர் 2ல சிங்கிள் ஸ்டேஜாக தான் நடக்க போகுது. ஒரே ஒரு நாள் தான் எக்ஸாம்ஸ் நடந்தது. போன 2022 டயர் 2 பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தான் எக்ஸாம்ஸ் நடந்தது. அதனால் ஒரே ஷிஃப்டில் தான் நடந்ததுங்கிறனால நார்மலைசேஷன் உங்களுக்கு இருக்காது மேக்ஸிமம் ஓகேங்களா. ஸோ இதுவுமே எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 37,000 போஸ்டிங்கோட ஷார்ட்லிஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸையே உங்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் ஷிஃப்டில் நடத்தியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், நார்மலைசேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த செஷன் 2ல கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணுங்க. இதுவுமே குவாலிஃபையிங் நேச்சர் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸை உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் எடுக்க மாட்டாங்க, ஆனால் குவாலிஃபை ஆகணும். டயர் 2 இப்போது சிஜிஎல் 2022 நடந்த டயர் 2 எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டரில் நிறைய பேர் மார்க் கம்மியாக எடுத்திருந்தாங்க. ஈவன் 270-290 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுமே சில பேர் கம்ப்யூட்டரில் ஃபெயில் ஆயிருக்காங்க, டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது முடித்தோடனே ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1 ஹவர், இது ஒரு 1 ஹவர், இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஓகேங்களா. மொத்தம் 2.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும். ஸோ 2வது செஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் மாடலிங் சொல்லுவாங்க. ஸோ டைப்பிங் டெஸ்ட் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கீ ப்ரெஸ் பண்ணிருக்கணும், டிப்ரெஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 கீ வந்து டிப்ரெஸ் பண்ணியிருக்கணும். 15 நிமிஷம் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. ஸோ 15 நிமிஷம் டெஸ்ட் நடக்கும். மொதல் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுப்பாங்க, மாடல் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஏதாவது கீபோர்ட் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வேறு மாற்றிக்கலாம். மாற்றிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நல்லா பண்ண இந்த செஷன் 1 செஷன் 2 நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கம்ப்யூட்டர்லேயும் இந்த டைப்பிங்கும் லேகாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கட் ஆஃப்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ இதுவுமே நிறையா முக்கியமான விஷயங்கள், இதுவுமே செலெக்ஷன் ப்ரோசஸை எதுவுமே செலக்ட் பண்ணுற விஷயந்தான் ஒன்று ஓகேங்களா. ஸோ அதனால் இதையுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டயர் 2 எழுதிருந்தீங்க, இந்த 2022 டயர் 2 எழுதிருந்தீங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இல்லைன்னா வந்து சிலபஸ் மாத்திட்டு போன 2022 தான் உங்களுக்கு புதுசாக வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே புதுசாக இருந்தது. பட் நீங்கள் டயர் 2 எழுதியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் டயர் 2 உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர் 2 பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து யாரெல்லாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்னல இந்த டயர் 2ல பேப்பர் 1 பேப்பர் 1 வந்து ஆல் போஸ்ட் எல்லாத்துக்குமே போஸ்டிங் சேமாக இருக்கும். இந்த பேப்பர் 2 பேப்பர் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ, அதாவது போஸ்ட் ஆஃப் த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸர் JSO-ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த போஸ்டிங் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 3லேயே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ SSC CGL பார்த்தீங்கன்னா 7500 வேக்கன்சி, அதை நான் சொல்லிட்டேன். எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம SSC அதியமான் டீம் தமிழ் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக என்னென்ன ப்ராசஸ் இருக்க போகுது, எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது, MCQ-ஆக தான் இருக்க போகுது, கிளியரா. ஸோ இங்கிலீஷில் தான் எக்ஸாம்ஸ் இருக்க போது பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதியமான் SSC ரயில்வே எக்ஸாம்ஸ் 2023 அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா SSC GD SSC MTS அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா SSC CGL-க்குமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் GKGS-க்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோஸ் அடுத்தடுத்து வரும், ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ, ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனை என்னென்ன படிக்கணும், என்னென்ன வந்து தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தவறுதலாக அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வந்து விண்டோ ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஒன் டே விண்டோ ஓப்பன் ஆகும், அந்த டேட்டில் நீங்கள் வந்து அப்ளை மாடுலேஷன் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்னென்ன புக்ஸ் படிக்கலாம், எங்கெங்கே படிக்கலாம், எப்படியெல்லாம் அந்த ஒரு ஏன்னா ஜூலையில் நடக்க போகுது அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இல்லை ஜூலை 14 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் கேலண்டரில். ஸோ பார்த்துக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இன்னும் ஒரு 100 நாள் இருக்குது, 90 நாள்னே வச்சுக்கோ, 100 நாள் வேணாம். அந்த 90 நாளில் எப்படி படிக்கலாம், அதுவும் டயர் 1க்கு மட்டும், டயர் 1 முடிஞ்சு டயர் 2க்கு அங்கிட்டு ஒரு 90 நாள் இருக்கும். டயர் 2-ஐ தான் நமக்கு மெயின்லேயே எடுத்துக்க போகிறாங்க, அப்போ டயர் 1 குவாலிஃபை ஆனால் போதும். அப்போ டயர் 1க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த அப்டேட் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.